வணக்கம். தேவர் மகன் வெர்சஸ் மாரி செல்வராஜ், இல்லை இல்லை தேவர் மகன் வெர்சஸ் மாமன்னன், இந்த ஒரு விஷயந்தான் இப்போ கடந்த ஒரு வாரமாக சோஷியல் மீடியாவில் காட்டு தீ மாதிரி பரவிட்டே இருக்குது. சரி, இந்த தீயை அணைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணாலும் யாராலையும் முடியலை. இந்த தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருக்குது. ஆக்சுவலாக மாமன்னன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் மாரி செல்வராஜ் பேசினதால் ஏற்பட்ட ஒரு விளைவு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இதுதான் சாக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு, தேவர் மகன் படம் தனக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு தாக்கத்தை பற்றி பல வருடங்களுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் எழுதின ஒரு கடிதம் வந்து திரும்ப தோண்டி எடுக்கப்பட்டு இப்போ இணையத்தில் வைரலாக பேசிடலாம். மாரி செல்வராஜ் தான் தன்னுடைய படங்கள் வழியாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் மத்தியில் ஒரு ஜாதி வரியை தூண்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு தொடர்ந்து அவர் மேலே குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்காங்க. சில திரைப்பிரபலங்களும் தங்களுடைய கருத்துக்களை இந்த பிரச்சனை சம்பந்தமாக முன் வச்சுருக்காங்க. இயக்குனர் மோகன்ஜி கூட இந்த பிரச்சனை சம்பந்தமாக ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர் மகன் தமிழ் சினிமாவின் சிறந்த திரைக்கதைகளில் ஒன்று. 30 வருடங்கள் ஆகியும் இப்படி ஒரு ஆழமான தென் மாவட்ட கதையை இதுவரை யாரும் சொல்லாததே இந்த திரைப்படத்தின் தனித்தன்மை. எத்தனை பேர் குறை சொன்னாலும் காலத்தால் மறைக்க முடியாத காவியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இயக்குனர் பேரரசும் இந்த பிரச்சனை சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக இயக்குனர் பேரரசு கமல்ஹாசன் அவர்களை விமர்சனம் பண்ணி தான் இந்த கருத்தை போட்டிருக்காரு. தான் நடித்த சிறப்பான ஒரு படைப்பை ஒருவர் பொது மேடையில் குறை கூறும்போது அதற்கான விளக்கத்தை அளித்திருக்க வேண்டியது ஒரு நல்ல கலைஞனின் கடமை. அந்த நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் ஒரு கலைஞனாக அல்ல, ஒரு அரசியல்வாதியாக இருந்துவிட்டார். அரசியல் ஆதாயத்திற்காகவும் சினிமா வியாபாரத்திற்காகவும் தன் வாயை மூடிக்கொண்டு இருந்து விட்டார் அப்படின்னு பேரரசு கமல்ஹாசன் மேலே ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. ரைட்டர் ஜெயமோகனும் இந்த பிரச்சனை சம்பந்தமாக வாசகர் ஒருவர் கேள்வி கேட்டதுக்கு தன்னுடைய விளாகில் ஒரு பெரிய கட்டுரையை அதை பற்றி போட்டிருக்காரு. அதில் சில வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர் மகன் தாழ்த்தப்பட்ட சாதியினரிடையே அமைதியின்மையை உருவாக்கியதா என்றால் ஆம் என்பதே பதில். ஏனென்றால் அது உண்மையை காட்டியது. உண்மை உருவாக்கிய அமைதியின்மையது. அது சினிமா என்னும் கலையின் வலிமை. அதில் ஒரே ஒரு பாடலும் ஒரே ஒரு காட்சி சட்டகமும் சாதியவாதிகளால் பயன்படுத்தப்பட்டது. அது சினிமா என்னும் கலையின் பலவீனம். தேவர் மகன் காட்டும் உண்மைக்கு தலித் தரப்பில் இருந்து எழ வேண்டிய எதிர்வினை மிகச்சரியாக அதுவே. அவ்வாறென்றால் மாரி செல்வராஜின் படங்கள் தேவர் மகன் படத்தின் வெற்றி என்றே சொல்ல வேண்டும். படிகடா என்று தேவர் மகனில் சக்திவேல் எழுப்பிய குரல்தான் அசுரன் வரை மிக வலுவாக எதிரொலிக்கிறது அப்படின்னு ரைட்டர் ஜெயமோகனும் பதிவு பண்ணியிருக்காரு. சரி, இந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிடும் அப்புறம் முடிஞ்சிடும் அப்படின்னு நாமளும் பொறுமையாக அந்த விஷயங்களை வாட்ச் பண்ணிட்டே இருந்தால் இந்த பிரச்சனை முடிகிற மாதிரியே தெரியல. இப்போ புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காங்க. புதுசாக ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமன்னன் படத்துக்கு போட்டியாக தேவர் மகன் படத்தை ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கூட்டமே அதுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. சினிமா வட்டாரங்களில் இருக்கவங்களும் ஆமாம், இது நல்ல ஐடியாவாச்சு, இப்போ ஏன் நாம் தேவர் மகன் படத்தை ரீரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டமே இதுக்காக நடத்திட்டு இருக்காங்களாம். அஃப்கோர்ஸ், சினிமா அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவானது, அது ஒரு கிராஃப்ட்டு. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கிற சூழலில் மாமன்னன் படத்துக்கு போட்டியாக தேவர் மகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுவும் மாமன்னன் படம் ரிலீஸ் ஆகிற அதே நாளில் தேவர் மகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி சரியாகும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தேவர் மகன் படம் அப்போ ரிலீஸ் ஆனப்போ தென் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பொதுவாக பாரஞ்சித் படங்களாகட்டும் மாரி செல்வராஜ் படங்களாகட்டும் இவங்களுடைய படங்களை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் புறக்கணிக்கிற ஒரு சூழலும் நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது தேட்டர் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. மற்ற படங்களை எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, மாரி செல்வராஜ், பாரஞ்சித் இவங்களுடைய படங்களுக்கு சவுத்தில் தேட்டருக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கிற சூழலில் தேவரன் படத்தை ரீரிலீஸ் பண்ணுறது சரியா அப்படிங்கிறது தெரியல. இதுதான் சாக்கு. தேவரன் படத்தை ரீரிலீஸ் பண்ணால் நாம் லாபம் அடையலாம், அது மூலமாக நமக்கு கொஞ்சம் கல்லா கட்டும் அப்படின்னு நினைக்கலாம். சில அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக தங்களுடைய லாபத்துக்காக சிலரை பலிகடாவாக்கி அது மூலமாக ஒரு நெருப்பை மூட்டி குளிர்காய் நினைக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் உசுப்பேத்திர மட்டும் உம்மனும் கடுப்பேத்திரவனும் கம்பூட்டும் இருந்துட்டு அப்படியே இந்த பிரச்சனையை அப்படியே கடந்து போகிறது உங்களுக்கும் சரி எல்லாருக்குமே அது நல்லது. ஸோ எண்ட் ஆஃப் த டே கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி தான், போய் படிங்கடா, பிள்ளை குட்டிகளை படிக்க வைங்கடா, படிப்பு ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும் என்பதை கூறிக்கொண்டு இந்த பிரச்சனை சம்பந்தமாக, அதாவது மாமன்னன் படத்துக்கு போட்டியாக தேவர் மகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.